ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம பைக்குக்கான மொபைல் ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். போபோ மொபைல் ஹோல்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து மோட்டோடார்க்கில், நான் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற த்ராட்லர் ஸ்பிட் ஸ்டாப்புங்கிற கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். போபோ மொபைல் ஹோல்டரில் என்னென்னலாம் இருக்கோ அதே பார்ட்ஸ் தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த பாக்ஸு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க, நம்ம மொபைல் ஹோல்டர் இதே மாதிரி தான். போபோ மொபைல் ஹோல்டர் மாதிரியே தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதில் இருக்கிற அதே மவுண்ட்டு எல்லாமே அதே மாதிரி தான். மிரர் மவுண்ட் இருக்கும், ஆலன் கீ கொடுத்துருவாங்க, ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சேம் அதே மாதிரி தான். இது வந்து மோட்டோடார்க்கில். சரி, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். இந்த மொபைல் ஹோல்டர், இந்த அந்த மிரர் மவுண்ட் இருக்குது. இது டைரெக்டாக ஹேண்டில் பார் போகிறோம். அந்த மவுண்ட்டு 3M டேப்பு அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆலன் கீ அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த டயாமீட்டரும் இருக்குது. எக்ஸ்ட்ரா டயாமீட்டர் அந்த சேஞ்ச் பண்ணுறது அதுவும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு அந்த ஒயரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெண்டு டேகு. அப்படியே ஆக்சுவலி அதே மாதிரி போபோ கேஸ், போபோ கேஸ்லேருந்து வர அதே மொபைல் ஹோல்டர் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா சொன்ன மாதிரி, இதை பார்த்தீங்கன்னா மிரர் மவுண்ட்டு. இந்த மிரரில் யூஸ் பண்ணுறதுக்கு, மிரர் இருக்க வண்டிகளில் வந்து இதை யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இதை வந்து இதில் மாட்டி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த மவுண்ட்டு. இது ஆக்சுவலாக அந்த ஹேண்டில் பார் மவுண்ட்டு, ஹேண்டில் பாரில் மாட்டுறதுக்கான அந்த மவுண்ட்டு தான். இது இந்த போல்ட்டு லூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆலன் கீ கொடுத்துருக்காங்க, அதுலேயே கொடுத்துருக்காங்க. இது 3M டேப்பு. இது 3M டேப்பு வந்து அந்த ஹேண்டில் பாரில் வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இது கிரிப்டு கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும், அதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. கிரிப்பாகவும் இருக்கும். இதை ஃபஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த இதை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஒருவேளை உங்கள் ஹேண்டில் பார் வந்து பெருசாக இருக்குது, பத்தலை அப்படிங்கும்போது அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உள்ளே எக்ஸ்ட்ரா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிக்கும் கண்டிப்பாக. ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து கிளாக் இருக்கும் மொபைல் ஹோல்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து வித்து யூஎஸ்பி சார்ஜரோட இருக்குது. 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் எனக்கு வந்துச்சு. 1800 சம்திங் வந்தது. த்ராட்லர் ஸ்பிட் ஸ்டாப்பில் தான் வாங்கினேன், கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டோரை. அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஆர்டர் ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போபோ மொபைல் ஹோல்டரில் இருக்க மாதிரியே அதை பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கவரோடு உங்களுக்கு அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் போபோ மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபியூஸோட தான் இது வரும். ஃபியூஸ் கனெக்ஷனோட தான் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸோட தான் இதுவும் போபோ மாதிரியே தான் ஃபியூஸோட தான் வரும். அதே குவாலிட்டியோடு தான் இருக்குது. இதுவும் குவாலிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மோட்டோடார்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பிராண்டில் மோட்டோடார்க்குங்கிறது நிறைய ரைடிங் கியர்ஸு, சைலன்சர்ஸ் எல்லாமே அவங்களும் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். யூஸ் பண்ணி சொல்கிறேன் நல்லாயிருக்கா எப்படி என்னென்னு. இது வந்து 1 இயர் வாரண்டியோட வருது. இது எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது இந்த இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நீங்கள் வச்சுட்டு
இது திரும்ப இப்படி டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நான் இது வந்து ஃபிக்ஸாக வந்து பிடிச்சிக்கும். இது வந்து எக்ஸ் கிரிப்போட வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டியாக இருக்கும். எக்ஸ் கிரிப்பில் வந்து ஸ்லிப்பாக இருக்கான சான்ஸ் இருக்குது, ஆனால் இதில் வந்து அப்படி ஆகாது. இதில் வந்து நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கும். நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், சேஃபாக இருக்கும். மொபைல் வந்து ஸ்லிப்பாக இருக்க வந்து சான்ஸே இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் சரி இதை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. இவ்வளோதான், இதில் ஜாஸ்தி நான் எதுவும் சொல்லலை. பைக்கில் வந்து நான் மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒன்று எங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ற யூஸர் ரிவ்யூ வீடியோவும் நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.